Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை தான் நம்ம வந்து சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்ண போறோம். இந்த வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து எப்படி நம்ம சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு பார்த்துக்கலாம். இப்போதான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்ல நீங்க வந்து புதுசா எடிட் பண்ண போறீங்க அப்படினாலே நீங்க இந்த வீடியோஸ் பார்த்தாலும் நீங்க ஃபுல்லா A to Z தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா வந்துடும், நீங்களே வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கிரீன் ஸ்கிரீன் பிளாக் ஸ்கிரீன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்து அந்த சேனல்ல நிறைய டெம்ப்ளேட் வீடியோஸ் இருக்கு, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இருக்காது. இப்போ வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஃபான் மோட் அதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த கைன்மாஸ்டர் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% அசெட் ஸ்டோர் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து 9:16 அந்த ரேஷியோவில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோவில் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணுவோம். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளேஸில் வர்றது மாதிரி நான் ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் எவ்வளோ செகண்ட்க்கு கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அவ்வளோ செகண்ட்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் இருக்கும், எல்லோ கலர் அப்படி மூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட் வர வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க. மீடியா போயிட்டு நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து இந்த ஒரு லைட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதை வந்து ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். இதையும் நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்க்குறது மாதிரி ஸ்க்ரீனுக்கு செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இதை அந்த லைட்க்கு பக்கத்தில் கரெக்டாக கொண்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபேடு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஓவரால் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் அதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து பிளிங்க் ஷோவும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்னோ வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணி நம்ம வந்து டெக்ஸ்ட்டு போய்க்கலாம். போயிட்டு உங்களுக்கு லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைன் எழுதிக்கோங்க. இப்போ வந்து இது ஃபஸ்ட் லைன் கிடையாது. ஓகே, நான் காப்பி பண்ணி வச்சுருந்ததை உங்களுக்கு எழுதி காணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு வேர்டை செட் பண்ணிவிட்டு மேலே ஓகே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஃபாண்ட் தான் செட் பண்ணணும்னு இல்லை. இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஃபாண்ட் ஓகே செட் பண்ணிக்கலாம். பட் வந்து ப்ரிவியூவில் காமிச்சது இந்த ஃபாண்டாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து கலர்ஸை நம்ம வந்து ஒயிட் கலராக செட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேடோ ஆப்ஷன், அதை எனபிள் பண்ணிவிட்டு இதில் கலர்ஸை வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேடோவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை எனபிள் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேவா, ஏஏ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து உள்ள வந்து ஃபாண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்லைன் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஷேடோவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்படி தான். ஓகேவா, சைஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கீழே லைட்டாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த பிளேஸில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தா லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை வந்து நான் செட் பண்ணிக்கலேன். இப்போ பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஒரு 0.5 நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை அந்த லிரிக்ஸ் அப்படி லாஸ்ட் வர மூவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த லிரிக்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஒரு பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஆப்ஷனில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஆடியோ ஆப்ஷனில் இல்லை அந்த சாங், நம்ம வந்து வீடியோவை எப்படி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க. போயிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டரில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த சாங்கை வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, க்ரீன் கலரில் உங்களுக்கே தெரியுது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே தெரியும், நம்ம வந்து வீடியோவை டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சாங்கை வந்து நான் ப்ளே பண்ணி அப்படின்னா வந்து சவுண்டு நான் பேசுகிற சவுண்ட் கேட்காது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த செகண்ட் லைன் எது கீழே கட் ஆகுதோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து தேர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே போல் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷன் தான் இந்த சிசர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஸ்ப்ளிட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். இதே ஆப்ஷனை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வந்து அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து செகண்ட் லிரிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் இருக்குது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் வந்து தேர்ட் லிரிக்ஸையும் அதே போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வேண்டாம், உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஓகேவா, அதே செட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோவாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிரிக்ஸை இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணி முடிச்சிக்கோங்க. இதில் வந்து வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் 4:5 ரேஷியோக்குள்ள ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது ஒரு வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா, மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் இது இந்த வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஓகே, இந்த வீடியோவை கிளிக் பண்ணியாச்சு. கீழே வந்து ஃபஸ்ட்டு பிளெண்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சவுண்ட் இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை அப்படியே உங்களோட ஸ்க்ரீனுக்கு எவ்வளோ ஜூம் பண்ணி செட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணியும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் டிஸ்பிளேயில் எப்படி காமிச்சினோ அதே மாதிரி தான் செட் பண்ணிப்போம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களோட லோகோ எல்லாத்தையுமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி நிறைய வியூஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.